நம்ம இப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற அமேசான் காடு பக்கத்துல தான் இருக்கோம். சோ இங்க வந்து கண்டிப்பா ஒரு நிறைய பெரிய மிருகங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதை அடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ இங்க வாங்க, உங்களுக்கு அந்த மிருகத்தை பாத்துருக்கீங்களா? வாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் பாத்திருக்கேன், கருப்பா தாங்க இருக்கும். கருப்பா இருந்தா அப்ப தப்புன்றீங்களா? இவர் ரேசிஸ்ட். நீங்க போங்க, சொல்லி வாங்க. விஷ்ணு பிரகாஷ், நீங்க வாங்க, நீங்க வாங்க. கருப்பா நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க வந்ததுல இருந்து அந்த மிருகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதை இன்னும் நான் பாக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட தான் வந்திருக்கேன். நம்ம வந்து நம்ம பயணத்தை வந்து லால் கேமர் கூட தொடங்கலாம். பெரிய அமெரிக்கா பயணம். தெளிவா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அருண். நான் வந்து பயம் இருக்கு மிருகத்தை. அவரு ஊர் இங்கதாங்க இருக்கு. சோ ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் ப்ரோ. சோ நான் அவங்க எல்லோ கேமர். சோ நல்லா இருக்கீங்களா? நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு என்னோட கல்யாணம். ஸோ உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், சில பேர் நம்ப முடியாது லால் கேமர் கல்யாணம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கிளே சிவம் என்று அந்த சிங்கிளாக இருந்தால் தள்ளி விடுங்க தயவு செஞ்சு. ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக முந்தின நாளே வந்து ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லாருக்கும் அஞ்சு பேர் வந்திருக்காரு. ஜனா வந்திருக்காரு. இப்போ அருண் வந்திருக்காரு. தலைவர் உங்களுக்கும் சொல்லுங்க. மார்க்கோனி மார்க்கோனி வந்திருக்காரு. நம்ம விஷ்ணு பிரகாஷ் வந்திருக்காங்க. இப்போ நாளைக்கு நிறைய பேர் வராங்க. சப்போஸ் நீங்கள் வரதா இருந்தால் தூத்துக்குடி காயல்பட்டினம். ஸோ வரதா இருந்தால் நான் வந்து விஷ்ணு பிரகாஷ் நம்பர் தரேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இப்போ தான் சாப்பிட்டாங்க. சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. இல்லை ஆக்சுவலாக கம்மியாக தான் சாப்பிட மாட்டேன். ஆமாம், கம்மியாக தான் சாப்பிடுங்கன்னு சொன்னோம். ஸோ அது பண்ண முடியாது. வேற அவன் ஜனா வேறக்கு பாருங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல வந்து கறி சாப்பிட மாட்டேன்ட்டாரு. இப்போ வெள்ள மட்டும் வெள்ளை கொஞ்சம் ஷையாக இருந்தார், அதனால நிறைய சாப்பிட்டாரு. இல்லை வெள்ளை சோறு மட்டும் சாப்பிட்டாரு. எனக்கெல்லாம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வெளியிலேயே போர்டு வச்சிருக்கோம், தயவு செஞ்சு வெஜிடேரியன் உள்ளே வராதிருக்கேன். ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் வரதா இருந்தால் வாங்க. உண்மையாகவே சந்தோஷம். உங்கள் விஷஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஆக்சுவலாக நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணல, நான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ ஒரு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன் கண்டென்ட் வேணும்ல. ஸோ வந்துட்டு நான் பேப்பேன் இருக்கேன் வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்க, நான் யூடியூப் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் பார்க்காம இருந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி ஆளுங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஸோ கண்டுக்க கூடாது. ஸோ மறக்காமல் வாங்க, வரதா இருந்தால் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ முன்னாடியே போட்டுக்கணும். கோவிட் பிரச்சனை இருக்கிறதுனால, தேர்ட் வேவ் வராதனால, ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லேட்டாக போடுறேன். சப்போஸ் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம விஷ்ணு பிரகாஷ் கால் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க ப்ரோ. என் நம்பர் வந்து 90 80 90 பிளஸ் 80 170. இந்த காமெடி அவாய்ட் பண்ணிருக்கலாம். 90 80 74 47 49. ஸோ இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஸோ சப்போஸ் யாராவது கல்யாணத்துக்கு வரவங்களா இருந்தா நம்ம ஆளு கால் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். காய்கறி அம்மா வேற ஒரு மாதிரி பார்த்து போறாங்க. காய்கறி அம்மா இல்லைங்க, அவங்க வீட்டுக்கு சாமா வாங்கிட்டு போறாங்க. ஏங்க கூட எடுத்துட்டு போறவங்க ரேசிஸ்ட். எல்லாரும் ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இத்தனை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரொம்ப உங்களை எல்லோ கேமர். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நாம 10 நாள்ல சந்திக்கலாம்.